யாரையா நீ? சார், த கிரேட் டைரக்டர் சுனில் சாரை பார்க்கணும் சார். நீ இந்த அளவுக்கு மரியாதை கேட்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன பாக்குறதுக்காக வந்த? உங்களை இல்ல சார், நான் டைரக்டர் சுனில் வர்மாவை பார்க்க வந்தேன். அந்த சுனில் வர்மா நான் தான். சரி சார், நான் ஒரு ஆர்டிஸ்ட் சார். ஆர்டிஸ்டா? அப்படின்னா பெயிண்டிங் வேலை இருக்கு, அங்க போய் தொலை. அந்த ஆர்டிஸ்ட் கிடையாது சார், சினிமா ஆர்டிஸ்ட். ஓஹோ, ஆமா. இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கேன்? நீங்க என்கரேஜ் பண்ணுவீங்கன்னு வந்த சார். நான் யாரையும் டிஸ்கரேஜ் பண்ண மாட்டேன். ஒரு டைலாக் சொல்லி கேப்போம். செட்ல சொல்லணுமா இல்ல செட் இல்லாம சொல்லணுமா சார்? செட் வேணுமா வேண்டாமா டிசைட் பண்றது நானா தான் இருக்கணும். நான் கேட்டது சினிமா செட்டை பத்தி இல்ல சார், இந்த செட்டை பத்தி. ஆவ், அட கொக்க மொக்கா, எல்லாரும் ஸ்டுடியோல செட்டு போட்டுருப்பாங்க, நீ வாய்க்குள்ள செட்டை போட்டு வச்சிருக்க. சரி, செட் இல்லாம ஒரு தடவை வாயை திறந்த ஆர்டிஸ்ட் சொல்லு. ஆசிடா? இன்னொரு தடவை தெளிவா சொல்லு பாப்போம். ஆர்டிஸ்ட்? அட, முகத்துல ஸ்ப்ரே அடிக்கிறான். நீ சத்தமா சொன்னோடனே சுனாமி வந்த மாதிரி இருக்கியா? அடுத்த வருஷம் நான் பாகுபலி 3 ஒரு படம் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். அதுல ஏர் எஃபெக்ட்டுக்கும் ரெயின் எஃபெக்ட்டுக்கும் உன்ன கூப்பிடுறேன். ஓடிபா. ஹலோ சூர்யா, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வாங்க. மந்த்லி மெயின்டனன்ஸ். தேங்க்ஸ்ங்க. அடடடடா, அழுதுகிட்டே இரு, அப்பதான் உன் தாத்தா அவளை பாப்பாரு. அடடடா சூர்யா, அந்த குழந்தை என் குழந்தை தாங்க. அப்போ எனக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் இருக்கு போல இருக்கு. முதல்ல குழந்தைய கூட்டிட்டு வீட்டுக்கு வா. லக்ஷ்மி, சூர்யாவோட குழந்தை. அப்படியா? ஏன்பா, உனக்கு கல்யாணம் விஷயத்தை இதுவரைக்கும் சொல்லவே இல்லையே. நீங்க எப்போ கேட்கவே இல்லையே? இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கேட்டதான் சொல்வீங்களா? சொல்ல வேண்டிய சந்தர்ப்பமே வரலீங்க. தப்பா எடுத்துக்காதீங்க சார். இதுல தப்பா எடுத்துக்க என்ன இருக்கு? குழந்தை ரொம்ப அழகா இருக்கு சூர்யா. குழந்தை பொண்ணு மாதிரியா இல்ல அம்மா மாதிரியா? அம்மா மாதிரி. ஆம்பள பசங்க அம்மா மாதிரி இருந்தா அதிர்ஷ்டம் சொல்லுவாங்க. வா வா வா, அட கண்ணா, சூ 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 சூ, சிரிக்கிறோம் பாத்தியா? என்கிட்ட வந்ததும் சிரிப்பா இருக்கா உனக்கு? எவ்வளவு அழகா சிரிக்கிறான் பாரு. லட்சுமி, இவ முகத்தை பார்க்கும் போது எங்கேயோ பார்த்த மாதிரி இல்ல. ஆமாங்க, தெரிஞ்ச முகம் மாதிரி இருக்குல்ல. ஏய், முதல் பேரன் சரிதான். உனக்கு எனக்கும் நிச்சயமா ஏதோ ஒரு பந்தம் இருக்கு. என்னங்க, என்கிட்ட கொடுங்க. இவ அம்மா வரலையா? அம்மா இல்லைங்க. அதான் சாஃப்ட்வேர் ஸ்பெஷல் ட்ரைனிங்காக US போயிருக்கா. போகும்போது பையனை என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டா. அதனால என்னப்பா, இங்க இவனுக்கு இவ்வளவு சொந்தக்காரங்க இருக்கும் போது என்ன குறை வந்துரு? போது கொஞ்ச நாள் ஆச்சுன்னா அம்மாவே மறந்துடுவான். அம்மா, பாப்பா என்கிட்ட கொடுமா. டேய் மெதுவாடா, குழந்தைடா. தெரிஞ்சுக்கிட்டு இருக்க அம்மானு கூப்பிடுறா. அபார்ட்மெண்ட் செக்ரட்டரின்னு ஒரு வேலையை கொடுத்துட்டானுங்க. ராத்திரி பகல்னு பார்க்காம பெண்டு கழுது. இந்த பசங்க கேரம் போர்டு ஆடிட்டு போர்டை இங்கேயே வச்சுட்டு போயிட்டானுங்களே. எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. யாராவது ஒரு ஆள் இருந்தா ஒரு ஆட்டம் போடலாம். இந்த வாட்ச்மேனை கூப்பிடலாம், ஆனா ஒரு பல்பு உடஞ்சு போயிரும். இவன் ஒருத்தன் குடிச்சு வச்ச பிள்ளையார் மாதிரி ஒரே இடத்துல உட்காந்துருப்பான். ஏய், இந்த ரேடியோல இருந்து இவ்வளவு கேவலமான வாய்ஸ் வருது. என்னையா, இன்னைக்கு பல்பு உடஞ்சிருச்சா என்ன? இப்ப என்ன செக்ரட்டரி சார், தூக்கம் வரலீங்களா? சரி, நீனும் தூக்கம் போலியா? அதைத்தானே நானும் கேட்டேன். என்னையா கேட்டு பக்கமா நின்னு பேசிக்கிட்டு இருக்க? இல்ல, கேட்ல இருந்து யாரும் வந்துடக் கூடாது இல்ல, அதுக்காக. அப்படியா? சரி வா, நம்ம ரெண்டு பேரும் கேரம் போர்டு ஆடலாம்.
இந்த டைம்லயா? இந்த டைம்ல சன்னி லியான் கூப்பிட்ட கூட நான் வரமாட்டேன் சார். சூப்பர்ரா, நான் கூப்பிட்ட உடனே வரேன் சொன்ன பாத்தியா? நான் இப்ப சொன்ன மரியாதை தான் எனக்கு பிடிச்சிருக்கு. அடுத்த மாசத்துல இருந்து உனக்கு நான் 50 ரூபாய் சம்பளம் ஏத்தி தர போறேன். 50 ரூபாய் ஏத்துறீங்களா? ரொம்ப தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ். சரி சரி, வா வா. இப்ப இந்த வீட்டுல எப்படி போறது? அட, என்னையா புலம்பிக்கிட்டே இருக்க? ஒண்ணு இல்ல, நீங்க இந்த ரேடியோ பிடிச்சிக்கங்களா, நான் கேட்ட மூட்டு வந்துடுறேன். ரேடியோவை நான் பிடிச்சிக்கணுமா? ஆமா, பாக்குறவங்க நான் பாட்டு நினைச்சுக்க போறாங்க. இருட்டுல உங்களுக்கு தெரிய தெரியல, அவ்வளவுதான். என்ன கலாய்க்கிற மாதிரி ஏதாவது சொல்றானா? கேட்டு தானே இல்ல செவுற. என்னையா ரேடியோ ஆன் பண்ண என்ன பாட்டு கேட்க மாட்டேங்குது? கொஞ்சம் ஸ்லோவா போங்க, நான் ஃபாலோ பண்ணல. சொல்ல சொல்ல செக்ரட்டரி ஃபாஸ்டா போயிடுறாரு. இந்த நிகழ்ச்சி இதோடு முடிவடைந்தது. ஐயோ, ப்ரோக்ராம்லாம் முடிஞ்சிச்சா? இப்ப சவுண்டு கேட்காம எப்படி போறது? வணக்கம், இது செவுறு. அச்சுதுரா, அப்பா என்னையா குனிஞ்சு நின்று என்ன பண்ணிட்டு இருக்க? அதான் ஸ்டிக்கு கீழே வந்துச்சு சார், தேடுங்கிறேன். சாரி, என் ஸ்டிக் சார். நீங்க அபார்ட்மெண்ட் செக்ரட்டரி ஆனதுக்கு அப்புறம் ஏதோ விக்கு பண்ணீங்களா? உண்மையா? உனக்கு எதுக்கியா விக்கு? பிரம்மாண்டமா முடி இருக்க. எங்க இன்னொரு தடவை சொல்லுங்க. நாடகத்தில் நடிக்கும் போது விக்கு வச்சிருந்தேன். இதுக்கு முன்னாடி எப்போவாது நீ கேரம் போர்டு ஆடி இருக்கியா? என்ன சார் இப்படி கேட்டீங்க? ஃபர்ஸ்ட் நான் ஸ்போர்ட்ஸ் மேனு, அதுக்கு அப்புறம் தானே வாட்ச்மேனு. அடையனையா லட்டிய தூக்கி போர்டு மேல வச்சு? அது போர்டோட லெங்க்த் டெஸ்ட் பண்ண. ஓஹோ, சரி. ஒயிட்ல ஆடுறியா இல்ல பிளாக் ஆடுறியா? எல்லா காயினும் எனக்கு ஒரே மாதிரி. அடடு, ஆடு தெரிஞ்சவனுக்கு எந்த காயினா இருந்தா நன்றியா? சரி, இந்த ஆடு சூப்பர். அங்கனே தெரியற ஸ்ட்ரைக்கர் இங்க இருக்கு. நான் பவுடர் அப்படியே தர. பவுடர் மூஞ்சில விட நிறைய இருக்கு. ஆடு ஆடு. நான் சாம்பியன் இல்லையா, அது அப்படியே பவுடர் பழகமாய் போச்சு. ஏய், இப்போ அஷ்டே சார். என்னைய அது பிளாக் காயின போட்ட? சரி விடுங்க, ஸ்ட்ரைக்கருங்க. இதுக்குள்ள ஏதோ இருக்க. சார், இது பிளாக் காயினா? செக்ரட்டரி சார், இது ஒயிட் காயினா? எங்க குடு, இது ஒயிட்டா? ஆ, இது ஒயிட்டா? சரி, நீ ஆடு. ஸ்ட்ரைக்கர் இப்படி கொடுங்க, ஸ்ட்ரைக்கர் கொடுங்க சார். கொடுக்க மாட்டேங்கிறாரு. என்ன சார், நீங்க ஒழிச்சு வச்சு விளையாடுறீங்க? ஓஹோ, அம்மா நீ பெரிய ஆள் தான்டா. அதான் சாம்பியன் தான். அப்படிதான். எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சு போச்சு. என்ன சார்? உனக்கு மாலை கண்ணு தானே? எப்போ தெரியும்? அம்மோ, கண்டுபிடிச்சிட்டானே. நான் உன்ன மன்னிக்கணுமா? நான் எப்பங்க கேட்டேன் சார்? திரும்பவும் சாரிங்கிற? என்னங்க, நான் ஒண்ணு கேட்டா நீங்க ஒண்ணு சொல்றீங்க? எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சு. என்னது? உங்களுக்கு சுத்தமா காது கேட்காது. கரெக்ட்டா சொன்னீங்க பாரு. கண்ணு தெரியலன்னா கூட வாட்ச்மேன் மாதிரி நல்லா நடிக்கிறையா? நீங்க மட்டும் அபார்ட்மெண்ட் செக்ரட்டரியா, யார் எதை குறை சொல்ல எல்லாம் கேட்ட மாதிரியா நடிக்கலையா? சூப்பர். கேட்டவன் கேனா இருந்தா ஆப்பிள் ஐபோன் போனு கிலோ 5 ரூபான்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கு. இன்னைக்கு இந்த கேரம் போர்டோட தயவால இந்த ஆளுக்கு செவிடணும் உனக்கு குருடணும் தெரிஞ்சு போச்சு. இது சுனில் சார் தானே? நீங்க ஒருத்தரா இல்ல இந்த அபார்ட்மெண்ட்ல வேற யாராவது பின்னாடி இருக்காங்க? இன்னும் யாருக்கு சொல்ல? எல்லாரும் கூட்டு. வேணா வேணா சார், அவருக்கு காது கேட்காதுன்னு யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க சார். நம்ம வாட்ச்மேன் தானே, அவன் குருடுன்னு யாருக்கிட்டையும் சொல்லிடாது. ஓகே, கன்ஃபார்ம். அப்படி சொல்லணும்னா நீங்க ரெண்டு பேரும் டெய்லி எனக்கு 500 ரூபாய் தரணும். ஓகே, என் வீக்னஸ்க்கு நான் உனக்கு கப்பம் கட்டணுமா? நீங்க சும்மா தர வேண்டாம், அதுக்கான ஒரு வழி நான் உங்களுக்கு சொல்லி தரேன். இங்க பாரு, பகல நீ இவருக்கு செவியில வேலை செய், ராத்திரியில இவனுக்கு கண்ணா நீங்க வேலை செய்யுங்க. அப்ப யாராலயும் உங்க ஊனத்தை கண்டுபிடிக்க முடியாது. சரி, முதல்ல நீங்க ரெண்டு பேரும் கையை கொடுங்க பாப்போம். எனக்கு இல்லையா, நீங்க முதல்ல ரெண்டு பேரும் கொடுங்க. நிஜமாவா சொல்ற? ரொம்ப காமெடியா இருக்குல்ல. ஒரு நிமிஷம், போயிட்டு வா. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லு சப்னா. என்ன விஷயம்? நீங்க என்ன காதலிக்கணும். குழந்தை யாருன்னு தெரியறதுக்கு முன்னாடி நான் உங்களை காதலிச்சேன். தப்பு தப்பா பேசுற நீ. என் அக்கா இருக்கும் போது நான் இப்படி யோசிச்சிருந்தேன்னா தப்புதான். இப்போ அக்கா இல்ல, குழந்தைக்கு அம்மா இல்ல, அதுக்காக தான் இவனுக்கு அம்மாவா இருக்கலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். உனக்கு என்ன பைத்தியமா? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த இடத்துக்கு நான் வந்ததுல இருந்து உன் வீட்டில் இருக்கிறவங்களையும் உன் மேலதான் அதிக அக்கறை காட்டினேன். நீ என் மேல கோவப்பட்ட, நான் அதை பெருசா எடுத்துக்கல. அதுக்கு காரணம் உன் அக்கா. திவ்யா என் கூட இருக்கும் போதெல்லாம் உன்னை பத்தி தான் அதிகமா சொல்வேன். என் தங்கச்சி ரொம்ப நல்லவ, குழந்தை மாதிரி எதுவுமே தெரியாதுன்னுவா. நீங்க தான் ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு. இதுவும் உன் அக்காவோட ஆசைதான். அதனால தான் உன் மனசுல யாராவது இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்க விரும்பினேன். அன்னைக்கு பஸ் ஸ்டாண்ட்ல நான் உன்ன இல்ல
யாரையும் லவ் பண்ண மாட்டேன்னு சொன்னதுக்கப்புறம் உன் மனசுல யாரும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ புரோக்கரால வர சம்பந்தம் நல்லா இருக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நானே உனக்கு ஒரு நல்ல சம்பந்தம் கொண்டு வந்தேன். நான் கொண்டு வந்த சம்பந்தம் நல்ல சம்பந்தம், பெரிய பொசிஷன்ல இருக்கிறான் நல்லவன், அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஹாப்பியா இருக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு இங்க வந்து பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்க. நான் என்ன சொல்றேன் பாரு சொப்னா, நான் அன்னைக்கே உங்ககிட்ட சொல்லிட்டேன் என் மேல ஏதாவது ஆசை வச்சிருந்தா அதை மறந்துடுன்னு. அதே தான் இப்பவும் சொல்றேன், என்னோட முடிவுல எந்த மாற்றமும் இல்ல. போ. உனக்கு கொஞ்சம் கூட புத்தி இல்லடா. நீ என்ன அம்மானு ஒரு வார்த்தை கூப்பிட்டேனா இன்னும் உங்க அப்பா என்கிட்ட லாக் ஆயிருப்பாரு. நீயும் உங்க அப்பன மாதிரி பிடிவாதக்காரன் தான். வாலவைக்கும் காதலுக்கும் ஜெய், வாலிபத்தின் ஆசைகளுக்கும் ஜெய். ஹா, என்ன கிளவர் பாய், இன்னைக்கு ரொம்ப நல்ல மூட்ல இருக்கிற போல. கரெக்டா சொன்ன சுனில், 25 இயர்ஸ், 25 வருஷமா காத்துக்கிட்டு இருந்தது இன்னைக்கு கிடைக்க போகுது. இதுவரைக்கும் நெகட்டிவா இருந்த ஸ்டோரி இன்னில இருந்து பாசிட்டிவா மாற போதா? யா, அந்த பாஸ் பேக் எனக்கு ஓபன் பண்றீங்களா? 25 இயர்ஸ், 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் அரவிந்த் சாமி மாதிரி ரொம்ப அழகா இருந்தேன். அப்படியா? இது அவருக்கு தெரிஞ்சிருந்தா செத்துருப்பாருல. பிளாஷ் பேக் அப்படி தான் சொல்லணும். ஓஹோ, கண்டி பண்ணுங்க. அப்ப நான் லண்டன்ல படிச்சுக்கிட்டு இருந்தேன். லண்டன்லயா? அன்னைக்கெல்லாம் என்ன சுத்தி லேடிஸ் ஃபேன்ஸா இருப்பாங்க. உன்ன சுத்தியா? எஸ். அப்ப நான் ஒரு சொந்தக்காரங்க கல்யாணத்துக்காக இந்தியாக்கு வந்திருந்தேன். அப்பதான் நான் முதல் முதல்ல ஐஸ்வர்யா ராய பார்த்தேன். என் இதயம் சரவடியை விட வேகமா வெடிச்சது. அதுக்கப்புறம் தான் அதிகமாயிடுச்சு. என்னது, சுகர? இல்ல, காதல். ஓஹோ, உங்க காதல் ஆச்சுல, அதனாலதான் சில்வர் ஜூப்ளி ஆடி இருக்கு. எக்ஸாக்ட்லி. நான் டீனேஜ் பொண்ணுங்களோட டான்ஸ் ஆடுறத பார்த்து அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷப்பட்டா. அவக்குள்ள இருக்கிற வெக்கம் என்ன ரொம்ப சந்தோஷப்பட வச்சுது. எனக்குள்ள இருக்கிற சம்திங் சம்திங்கும் அவளுக்குள்ள இருக்கிற சம்திங் சம்திங்கும் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஒருத்தர் ஒருத்தர் காதல் வச்சோம். பெரியவங்க ஒத்துக்க மாட்டாங்களே. அங்கதான் என்னோட காதல் தீ பிடிச்சி எரிய ஆரம்பிச்சது. என் காதல் துரதிருஷ்ட வருஷமா அவங்க அண்ணனுக்கு தெரிஞ்சு போச்சு. அவங்க அண்ணன் அவளை கூட்டிட்டு ஊருக்கு போயிட்டாரு. ஒரு நிமிஷம் இருக்கீங்களா, இங்க இருந்து நான் சொல்லட்டுமா? சொல்லு. அந்த பொண்ணை கூட்டிட்டு அவங்க அண்ணன் ஊருக்கு போயிட்டாரு. நீயும் விடாம துரத்திட்டு அவங்க ஊருக்கு போனேன். அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு அவங்க அண்ணன் கிட்ட கேட்டேன். அதுக்கு அவங்க அண்ணன் ஒத்துக்கவே இல்ல. நீ விவசாயம் பண்ணி அவங்க அண்ணனை விட அதிகமா மகசூல் பண்ணணும்னு பந்தயம் வச்சாரு. அதுக்கு நீயும் சரின்னு சொல்லிட்டேன். கரெக்ட், எக்ஸாக்டா எல்லாம் கரெக்டா சொல்றியே. விவசாயம் பண்ண பயிர்ல நடுவுல வில்லம் புகுந்து எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டான். கடைசியில அவங்க அண்ணன் வந்து உன் பங்குல இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நெல்ல கொட்டி உன்ன ஜெயிக்க வச்சாரு. சினிமால அப்படி மாத்திட்டாங்களா? ஏன், ஒரிஜினல் அந்த மாதிரி நடக்கலையா? ஒரிஜினலா அந்த நெல்லை வித்துட்டேன், அதனாலதானே அவளை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல. என்ன ஆனாலும் சரி, நான் அவளை கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லி ஒன் ஃபைன் டே. வணக்கம். அஞ்சு சோழியோ திரும்பி போச்சு. திரும்பிச்சா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. ராகு கேது சான்ஸே இல்ல. என்னாச்சு ஜோசியரையா? நீங்க ஓடி வந்த நேரத்துல ராகு இருக்கான், நீங்க தாலி கட்டின நேரத்துல கேது சம்மணம் போட்டு உட்கார்ந்துருக்கான். இந்த கிரகத்தெல்லாம் வச்சு பார்க்கும் போது நீங்க ரெண்டு பேரும் 25 வருஷத்துக்கு சேரவே கூடாது. நீங்க இங்கிலீஷ்ல நோன்னு சொன்னாலும் ஹிந்தியில நைன்னு சொன்னாலும் ஜாதகம் மாறாது. ஒருவேளை நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்தீங்கன்னா ரெண்டு பேர்ல ஒருத்தர் தான் இருப்பீங்க. சரி, நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேரலனாலும் ஒருத்தர் பாத்துக்கிட்டாவது வாழலாம் இல்லீங்களா? ஆ, பார்க்கலாம், பேசிக்கலாம். ஆனா ஒரே ஒரு தடவை நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு இல்லன்னு சொல்லி சேர்ந்துட்டீங்கன்னு வைங்கோ, ஒரு அழு சுடுகாட்டுக்கு போக வேண்டியதான். ஒத்திக்கிட்டு இல்லன்னா
பத்திக்கிட்டு எரிய வேண்டியது. ஜோசியக்காரன் சொன்ன அந்த நாள் இன்னையோட முடியுது. நாளைக்கு எங்களுக்கு சாந்தி முகூர்த்தம். இதுக்காக தான் 25 வருஷமா வெயிட் பண்ணீங்களா? இப்ப போனது அப்பவே போயிருக்கலாம்ல. சி, நான் போல என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.